இணக்கமான தமிழ் உங்களுக்கு வணக்கம். சமீபத்துல ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு வார்த்தை பிட்ரா, இஐஏ 2020. ஒரு விஷயத்தை நம்ம எதிர்க்கிறோம் இல்ல ஆதரிக்கணும்ன்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பத்தின புரிதல் அப்படின்றது நமக்கு மிக மிக அவசியம். இந்த புரிதல் இந்த இஐஏல இல்லையோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. அதனால சின்ன விளக்கம் கொடுக்கறது தான் இந்த வீடியோ. இஐஏ என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2020, அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை. அதாவது சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒரு அறிக்கையை முன்வைக்கிறாங்க. அதுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, 1994 உருவாக்கப்பட்ட இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையில சில சில மாற்றங்கள் கொண்டு வந்து 2006 வந்து இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. இந்த 2006 நடைமுறையில் இருக்கிற சில விஷயங்களை மாற்றி 2020 ஒரு வரைவு அறிக்கையை முன்வைக்கிறோம். இதுக்கான கருத்துக்கள் வந்து ஜூன் 30 வரைக்கும் எல்லாரும் சொல்லலாம். அப்படி ஜூன் 30க்கு அப்புறம் யாரும் சொல்லலைன்னா இந்த இது வந்து சட்டமாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிக்கு அப்புறம் சில தளவுகளுக்கு அப்புறம் ஆகஸ்ட் 11 வரைக்கும் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. அப்படி இல்லைனா இது சட்டமாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பல சூழ்நிலையை செயல்பாட்டுறது சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்துட்டு இது இருக்கவே கூடாது, இந்த மாதிரி இஏ 2020 இந்த டிராஃப்ட் வந்து ரொம்ப மோசமானது, இதை வந்து நீங்க மாற்ற அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்புகள் சொல்றாங்க. இப்போ இந்த டிராஃப்ட்ல என்ன சொல்லியிருக்க விஷயம், இந்த இஐஏ 2020ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏன் இவ்வளவு எதிர்ப்புகள் வருது அப்படின்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இஐஏ அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இஐஏ சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை. இப்போ நீங்க ஒரு ஒரு பெரிய நிறுவனமோ இல்ல ஒரு தொழிற்சாலையோ இங்க இந்தியாவில ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்தியால ஒரு அப்ரூவல் வாங்கணும். அது வந்துட்டு முதல்ல வாங்க வேண்டியது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986ல இருந்து அப்ரூவல் வாங்கணும். அதாவது இந்த 1986 பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது எதுக்குன்னு தெரிஞ்சுதா இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையோட அந்த தேவையும் அதோட முக்கியத்துவமும் நமக்கு புரியும். அதாவது போபால் கிட்டத்தட்ட 1984ல ஒரே ராத்திரியில கிட்டத்தட்ட 15,000 பேர் உயிரை கொண்டு எடுத்த அந்த விஷவாயு கசிவு உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெஸ்டிசைட்ஸ் கம்பெனி அதுல இருந்து வெளியான மெத்தில் ஐசோசயனேட் அப்படின்ற ஒரு கேஸ் அந்த பக்கத்துல இருந்த வில்லேஜஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 நாளைக்கு கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேலே இறந்து போயிருந்தாங்க. அந்த மாதிரியான கொடூர சம்பவம் மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஃபேக்டரி ஒரு இண்டஸ்ட்ரி வரணும் அப்படின்னா அது வந்துட்டு மக்கள் இருக்கிற மக்கள் குடியிருப்பு பகுதியில இருந்து இவ்வளவு தூரத்துல இருக்கணும், இது இவ்வளவு பரப்பளவு இருக்கணும், இதுல கழிவுகள் வந்து வெளியாகிறதுலாம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செக்டரை கிரியேட் பண்ணி அந்த செக்டருக்கு வந்துட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம்னு உருவாக்கி 1986ல அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. நவம்பர் 11 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மூலமா அது அப்ரூவல் அனுமதி வழங்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு அறிக்கையை தயார் செய்யணும். ஆமா, எங்க கம்பெனி வந்து இந்த பரப்பளவுல தான் இருக்கு, இந்த கம்பெனில இருந்து இந்த ப்ரொடக்ஷன் தான் நாங்க பண்றோம், இதனால மக்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை, இதோட கழிவுகள் வந்து இவ்வளவு தொலைவுல இந்த மாதிரி தான் வந்து டிஸ்போஸ் பண்றோம், இதனால இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டிராஃப்ட் அவங்க ரெடி பண்ணணும், அந்த கம்பெனி ரெடி பண்ணணும். அந்த கம்பெனி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு டீம் ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து அதை ஆராயும். அந்த அறிக்கையை வச்சுட்டு அவங்க வந்துட்டு அதை ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த அறிக்கையின் மூலமா வந்துட்டு அந்த அறிக்கையை அவங்க அவங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழு செக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அறிக்கையை வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் இந்த அறிக்கையை பார்த்துட்டு ஓகே இது வந்து அப்ரூவ் பண்ணலாம், இல்லை இதை அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு அதை நிராகரிக்கிறதுக்கும் அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு. இதுதான் வந்து இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ரொம்ப முக்கியத்துவம். இப்போ நம்ம சொல்லப்படுற விஷயம் இந்த இந்த இஐஏ 2020 டிராஃப்ட்ல சொல்லப்படுற விஷயங்களை ஏன் எதிர்க்கிறாங்கன்றதுக்கு முக்கியமா ஒரு 3-4 காரணங்களை ஈஸியா சொல்லிடலாம். முதல்ல சொல்ற விஷயம் அப்படின்னா, அதாவது தேசிய நலனுக்காக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களுக்கு இந்த இஐஏ தேவையே இல்லை. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழல் அந்த தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுன்ற அவசியமே இல்லை, இதை வந்து டைரக்டா வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு முகமையும் முன் வச்சிருக்கு இந்த இஐஏ 2020 சொல்லப்படுது. அப்படி வந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது தேச நலனுக்கு தான் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி ஈஸியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும். இதனால யார் பாதிக்கப்பட்டாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. இதெல்லாம் வந்து பெரிய கார்பரேட்டுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு நிறைய சூழ்நிலை செயல்பாட்டாளர்களும் சமூக ஆர்வலர்களும் வந்துட்டு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, எதிர்ப்பை முன்வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய ஒரு ஒரு ரோடு ப்ராஜெக்ட் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு 8 வழிச்சாலையே இருக்குன்னு வச்சுக்கோங்க, 8 வழிச்சாலை மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது, பல நிலங்கள் விவசாய நிலங்கள் அடிபடுது, பல மக்களோட குடியிருப்பு பகுதியில் அடிபடுது, பல மக்களோட வாழ்வாதாரங்கள் அடிபடுது, பல நிலங்கள் அபகரிக்கப்படுது அப்படின்னா இந்த இஐஏ 2020 டிராஃப்ட் வந்துட்டு சட்டமாக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் பத்தி அவங்க கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை, அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுல சொல்ற விஷயம் என்னன்னா, இது வந்து மக்களுக்கான திட்டமாவே தெரியல, இது வந்து கார்பரேட்டுக்கான திட்டமா இருக்கு அப்படின்றது வந்து சொல்லப்படுது. இதுதான் சூழியல் செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே எதிர்க்கிற ஒரு விஷயம். இதுல ரெண்டாவது சொல்லப்படுற விஷயம், இப்போ ஒரு கம்பெனி வருதுங்க ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெர்லைட் மாதிரி ஒரு கம்பெனி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனி வருது அப்படின்னா அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும். இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனி வரப்போகுது, இந்த கம்பெனியில் இதுதான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க, இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வேஸ்ட் டிஸ்போசல் இப்படி தான் இருக்க போகுது, அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட புரிய வச்சு அவங்க மக்கள்கிட்ட வந்துட்டு கருத்துக்களை சொல்லி அவங்கள்ட்ட குறைநிலைகளை கேட்டு அதுக்கப்புறம் அதை வரைவா ஒரு டிராஃப்டாக ரெடி பண்ணி 30 நாளைக்குள்ள அரசுக்கு சமர்ப்பிக்கணும். இது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 30 நாளுக்கு அவகாசம் தேவையே இல்லை, காலக்கெடு 30 நாள் தேவையே இல்லை,
20 நாளா இதை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி அசஸ்மெண்ட் எல்லாம் இருக்கிறப்போ நிறைய வந்துட்டு சீட்ஸ் நடக்குது, நிறைய வந்துட்டு மாற்றியமைக்கப்பட்டு நிறைய வந்துட்டு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றாங்கன்னு சொல்றப்போ இந்த காலம் தாழ்த்தி ரொம்ப குறைவா வந்துட்டு குறைவான காலத்துக்குள்ளேயே வந்துட்டு இந்த அசஸ்மெண்ட்டை கொண்டு போய் சேர்க்கும் போது இதனால முறைகேடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, மக்களோட கருத்துக்கள் போய் சேராம ஆயிடும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒரு கருத்து சொல்லப்படுது. மூணாவதாக சொல்லப்படுற விஷயம், இப்போ ஒரு கம்பெனி ஃபேக்டரி இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேக்டரி வந்து கட்டிட்டாங்கப்பா, இஏஏ லைசன்ஸே வாங்கலை, இஏஏ வந்து அப்ரூவலே வாங்கலை, ஆனால் வந்து ஃபேக்டரி கட்டிட்டாங்க அப்படின்னா இந்த இஏஏ 2020 அறிக்கையில் சொல்லப்படுறது என்னென்னா, அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை இல்லாமல் ஒரு கம்பெனி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மறுபடியும் வந்துட்டு இந்த அறிக்கையை வந்துட்டு நீங்கள் திரும்ப சப்மிட் பண்ணுங்க, இதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதான். இது மூணாவது பாயிண்ட் சொல்ற விஷயம், இதுவும் வந்து ரொம்ப சீரியஸா பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. நாலாவது சொல்ற விஷயம், இப்போ ஒரு ஒரு ஃபேக்டரி இருக்கு, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாச்சு, அந்த கம்பெனி ரன்னிங்ல இருக்கு, அந்த இஏ எல்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்க, இபிஏ வந்து அப்ரூவல் வாங்கி எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி ஒரு ஃபேக்டரி ஒரு ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபேக்டரி ரன் ஆயிட்டு இருக்குன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும், அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். எப்படின்னா ஆமா நீங்க சொன்ன ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நாங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், எங்க கம்பெனி வந்து நீங்க சொன்ன ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ரன் ஆயிட்டு இருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வருஷமும் அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள தான் இருக்கு, அடுத்த வருஷமும் நாங்கள் இதே ஃபாலோ பண்றோம், அடுத்த வருஷம் மறுபடியும் அறிக்கையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஃப்ரீக்வெண்டான ஃபாலோஅப் இருக்கிறதுனால இந்த மிகப்பெரிய தவறுகளோ இல்லை இந்த போபால் மாதிரியான பெரிய பிரச்சனைகளும் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ இந்த இஏ 2020 சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா இதை வந்து 2 வருஷமாக மாற்றுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 2 வருஷத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணால் போதும் இந்த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய குளறுபடிகள் நிறைய வந்து தவறுகள் இங்கே நடக்க வாய்ப்பு இருக்கு, அதனால இதை வந்து எதிர்த்தே ஆகணும், இல்லைன்னா இந்த மாதிரி வந்துட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுறதை தடுக்கவே முடியாது அப்படின்னு இந்த நாலாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கிட்டத்தட்ட நம்ம பேசுகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த 1, 2, 3, 4 பேசுகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த வரைவுகளில் இருந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லப்படுற பாயிண்ட்ஸ் தான். அடுத்தது ரொம்ப முக்கியமாக கடைசியாக சொல்லப்படுற விஷயம், இன்னைக்கு வந்துட்டு நம்ம தன்னார்வலர்கள் சொல்லிக்கிறோம், சமூக ஆர்வலர்கள் சொல்கிறோம், சூழலிய செயல்பாட்டாளர்கள் சொல்கிறோம், இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு அமைப்பாக இருக்காங்க அப்படின்னா இந்த அமைப்பு உண்மையிலேயே எங்களோட புற மக்களுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, இந்த கம்பெனியால் பல பேர் வந்து பாதிக்கப்படுகிறாங்க, அதாவது உடல் ஊனப்படுது, இல்லை வந்து மலட்டுத்தன்மை ஆகுது, இல்லை புற்றுநோய் ஆகுது, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க கோர்ட்டு நட முடியும், அதாவது கோர்ட்டில் போயிட்டு ஃபைல் பண்ண முடியும் கேஸை, இந்த கம்பெனி எங்களுக்கு வேண்டாம், எங்கள் ஏழை இருக்க தேவையில்லை அப்படின்னு. பட் இந்த சட்டம் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது இந்த இஏஏ 2020 வந்துட்டு வந்துச்சு, டிராஃப்ட் வந்துட்டு லா சட்டமாக ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது, அதாவது இந்த செயல்பாட்டாளர்கள் தன்னார்வலர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு தனியார் அமைப்பும் போய் எதையும் செஞ்சிட முடியாது. ஒன்று இந்த கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஒரு டீம் ஃப்ரேம் பண்ணுவாங்களாம், அந்த டீம் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணலாம், ஆமாம் உண்மையிலே மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதனால் இதை வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்கள், ரீகன்சிடர் பண்ணி இதை வந்துட்டு மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லலாமா. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன், அதாவது எப்படி திருடங்கையிலே சாவி கொடுக்குற மாதிரி அந்த கம்பெனியே போயிட்டு கம்பெனியில் இருக்கிற ஆர்கனைசேஷனில் இருக்கிற அஃபிஷியல்ஸே போயிட்டு எங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஏதாவது சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறோம், அப்படி இல்லைனா நாங்கள் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு தான் நடக்கணும், யாரும் வந்துட்டு தனிநபர் ஒரு தனியார் அமைப்போ இல்லை தனி மனிதனோ வந்துட்டு இதுக்காக குரல் கொடுக்கவோ போராடவோ கூடாது அப்படின்னு இந்த திட்ட அறிக்கை சொல்லுதுன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த சொல்ல 5 பாயிண்ட்டை வச்சு இப்போ உங்ககிட்ட கேள்வியை முன் வைக்கிறேன், இந்த திட்ட அறிக்கை அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவையா இல்லையா, இப்போ இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கிற சில மாற்றங்கள் தேவையா இல்லையா, இது முட்டாள்தனமாக எதிர்க்கிறாங்களா இல்லை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறாங்களான்ற கேள்வியை உங்ககிட்டயே விடுறேன், பதிலை நீங்க தான் சொல்லணும். தேங்க்யூ.